ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் யூர் கார்த்திக் ஹியர். நம்முடைய மேக்ஸ் கார்த்திக்ங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏழாம் வகுப்பு மூன்றாம் படத்தில் இருக்கக்கூடிய இயற்கணிதத்தில் நம்ம சிலபஸ் ரிலேட்டட் சம்ஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு சில நண்பர் வந்து, சார் நீங்கள் சிலபஸ் வைஸாக நீங்கள் டாப்பிக்கை கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் கவர் பண்ணுவேன். ஏன்னா இதுவுமே நம்ம சிலபஸில் உள்ளதான், நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள சம்ஸ் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுக்கும் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. இது முடிச்சுட்டு நான் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா, அதில் ஒரு ஜென்ரலாக ஒரு 20 சம், ஒவ்வொரு மாடலில் ஒரு 2 சம், தென் இது போல் நான் டாபிக் வைஸாக நான் அதுக்கு பிறகு நான் கண்டிப்பாக நான் சால்வ் பண்ணுறேன் டைம் இருக்கக்கூடிய பட்சத்தில். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனாவின் விலை ₹8 ஆகும். மேலும் ஒரு பெட்டியானது 10 பேனாக்களை உள்ளடக்கியது. அப்போது நல்லா கவனிக்கணும், ஒரு பேனாவோட விலை 8 ரூபா, ஒரு பெட்டியில் 10 பேனா இருக்குது. அப்போ அந்த ஒரு பெட்டியோட விலை எவ்வளோ அப்படின்னா 8 × 10 = 80 ரூபா. சுவேதா இடம் 500 மட்டுமே உள்ளது எனில் அவளால் அதிகபட்சம் எத்தனை பெட்டிகளை வாங்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது 500 ரூபீஸ் கையில் வச்சுருக்காங்க. ஒரு பெட்டியோட விலை 80 ரூபா. நான் 00 கேன்சல் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். 8 7 = 56. அப்போது 8 6 = 8 × 40 = 48. அப்போ முழுமையாக அவரால் எத்தனை பெட்டி வாங்க முடியும்? 6 பாக்ஸ் தான் வாங்க முடியும். அப்போ இதுக்கான ஆன்சர் 6. பாருங்கள் கொஸ்டின் பார்க்கலாம். 4.9 இந்த ஹோல் ஸ்கொயர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 4.9 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, 5 − 0.1 இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இது வந்து என்ன ஃபார்முலா மாற்றிட்டேன், a − b இந்த ஹோல் ஸ்கொயர் மாற்றிட்டேன். அப்போ a² அப்போ 5² = 25. தென் 0.1 நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 0.01 அப்படின்னு சொல்லி வருது. −2ab அப்போ எனக்கு 2 5 2 = 10. 10 × 0.1 எனக்கு ஆன்சர் கிடைக்கக்கூடியது 1 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 25 ஒன் போச்சு அப்படின்னா எனக்கு 24 0.1 நான் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு 24.01. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்கள், 100.1 த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 100 + 0.1 அப்படின்னு சொல்லி நான் பிரிச்சுட்டேன். இப்போ இதை நான் a + b த ஹோல் ஸ்கொயர் படி விரிச்சிடலாம். அப்போது 100² பண்ணுறோம், 40. தென் 0.1 நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். 0.1 ஸ்கொயர் பண்ணால் 0.01 அப்படின்னு சொல்லி நம்ம கிடைக்குது. +2 ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 0.1. இப்போ நம்ம ஆல் பண்ணலாம். பாருங்கள், 1 2 3 4 0 போட்டாச்சு, 0.01 போட்டாச்சு. 2 × 100 = 200. 200 மட்டும் போனால் எனக்கு 200 கிடைக்குது. 200 இந்த 0.1 பெருக்குனா எனக்கு அதே தான். நமக்கான ஒரு டிஜிட்டலி பாயிண்ட் வைக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 20 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ நம்ம 3 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 120.01. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஃபைனல் ஆன்சர். அடுத்து பாருங்கள், 1.9 × 2.1 கொடுத்துருக்காங்க. இந்த 1.9 நான் எப்படி பிரிச்சுடுறேன் அப்படின்னா, 2 − 0.1 அப்படின்னு எழுதிக்கிறேன். இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா, 2 + 0.1 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நான் a² ஸ்கொயர் பண்ணால் 4. அடுத்து b² வந்து எனக்கு என்ன இருக்குது, 0.1 இருக்குது. நான் அதை ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0.01 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ 4 0.01 போச்சு அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர் 3.99. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். காரணிப்படுத்துக, 4x² − 9y². இப்போ இதை எளிமையான நம்ம செய்யலாம். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, 2x² அப்படின்னு எழுதிட்டேன். −3y² இதை நம்ம எப்படி பிரிச்சுடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2x + 3y தென் 2x − 3y. இந்த மெத்தட் படி நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். 2x + 3y, 2x − 3y. அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். 3p + q 3p + r அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் x + a x + b அந்த மெத்தட்படி நம்ம பிரிச்சுடலாம். x + a x + b அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு x² அப்படின்னா எனக்கு 3 ஸ்கொயர் பண்ணால் 9, p² பண்ணால் p² எழுதியாச்சு. +x வந்து 3p. a + b அப்படின்னா எனக்கு q + r, இதுதான் a + b. அடுத்து +ab, அப்போது q-ஐயும் r-ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, 9p² + 3pq + 3pr + qr. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.
இதான் ஃபைனல் சம். இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அடுத்து இதே மெத்தட் தான், எனக்கு வந்து 3p + q 3p - q அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம எப்படி பிரிச்சிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன வரணும், எக்ஸை ஸ்கொயர் பண்ணுறோம். எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் 3 இருக்குது, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, பிஎஸ் ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர், தென் ப்ளஸ் அப்படியே போடுங்க. எக்ஸோட வேல்யூ 3p போட்டாச்சு, க்யூ அடுத்து, ஓ சாரி இது ஏ ப்ளஸ் பி, இது டேரக்டாகவே இருக்குது பாருங்கள், சாரி இந்த மெத்தட் போட தேவையில்லை, இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் அப்படின்னா எனக்கு 3p த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் க்யூ ஸ்கொயர். இப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, பிஎஸ் ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் மைனஸ் க்யூ ஸ்கொயர். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மில் படி நான் விரிச்சு எழுதிக்கிற போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸு, அப்போ எக்ஸு ஸ்கொயர். அடுத்து 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போது 2 2 = 4 எக்ஸ் ஒய். இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். இதை நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே சொல்லி போட்டுக்கலாம். அடுத்து என்ன சைன் இருக்குது, மைனஸ் சைனு கொடுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படின்னா 4, ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 2 = 4 எக்ஸ் ஒய். நான் எதற்காக ப்ராக்கெட் போடுறேன்னா, இந்த மைனஸ் வச்சு நம்ம ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணதுக்காக ப்ராக்கெட் போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஒய் ஸ்கொயர். சாரி இந்த இடத்துல மைனஸ் தான் வரும், ஏன்னா உள்ள கொண்டு போய் மைனஸ் ஆள் மல்டிப்ளை பண்ணுறோம்ல. இப்போ பாருங்க, நான் மைனஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன், அது மைனஸாக மாறிடும். அடுத்து இங்கே ஒரு மைனஸ், அங்கே ஒரு மைனஸ், எனக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ 4xy. இப்போ பாருங்கள், இதெல்லாம் கேன்சல் முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 4xy இது இந்த ரிட்டமே எனக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது 4xy ப்ளஸ் 4xy. இதுக்கான ஆன்சர் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8xy. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள், ஒரு சதுர வடிவ நெல் வயலின் நடைபாதையின் அகலம் 5 மீட்டர் மற்றும் வயலின் ஒரு பக்கத்தின் நீளம் 40 மீட்டர் எனில் அந்த நடைபாதையின் மொத்த பரப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நான் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இந்த ஸ்கொயரோட ஒரு சைடோட இது வந்து என்ன சொல்லிட்டாங்க, 40 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அது போக எனக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த சைடு ஒரு 5 மீட்ரு, இந்த சைடு ஒரு 5 மீட்ரு. அதாவது இதை சுற்றி ஒரு நடைபாதையை நம்ம அமைக்க போகிறோம். எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு ஒரு 5, அந்த சைடு ஒரு 5. அப்போ 40 + 5 = 45, 45 + 5 = 50. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதுக்கான ஏரியாவை கண்டுபிடிச்சி ரெண்டு ஏரியாவை நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த நடைபாதையோட ஏரியா நம்ம கிடச்சிரும். 50 ஸ்கொயர் அப்போது 2500 மைனஸ் 40 ஸ்கொயர் 1600. இது ரெண்டையும் நம்ம செப்பரேட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 900. இதுதான் இந்த நடைபாதைக்கான பரப்பளவு. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு அடுத்த சம்சாரம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.